வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே கோவையிலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய் நிறையா ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிடுறோம் வித்தியாசமான ஜோதிட முறையை சொல்கிறோம் நிறைய அன்பர்கள் எங்களுடைய நிகழ்ச்சி பிடிச்சி வியூவர்ஸ் பார்க்குறீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வெளியூரில் இருக்கக்கூடிய அன்பர்கள் தொலைபேசி மூலமாகவே என்கிட்ட ஜாதகம் பார்க்கலாம் நான் இருக்கிறது கோவையில் ஸோ என்னை தேடி பெரிய பொருட்செலவு பண்ணிவிட்டு வர வேண்டாம் தொலைபேசி மூலமாகவே நீங்கள் பார்க்கலாம் அப்பாயின்மெண்ட் வாங்கி குறைஞ்சது மூணு நாள் அல்லது நான்கு நாள் டைம் எடுக்கும் நானே உங்களை தொடர்பு கொண்டு ஜாதகம் பார்க்குறேன் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபது பங்குனி மாதம் இந்த விகாரி வருடத்தில் எப்படி இருக்கும் கன்னிராசிக்கு ராசி பலன்கள் எப்படி இருக்கும் கன்னிராசிக்கு பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த கன்னியாராசி பொறுத்தவரை ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் ஆறாம் இடத்துல உபஜயஸ்தானத்தில் அப்போ புதுசாக ஒரு வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்க வேலை மாற்றம் ஏற்படும் நினைக்கிறவங்க கண்டிப்பாக முயற்சி எடுத்தால் குறைஞ்சது உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு முயற்சி எடுத்திங்கன்னா ஒரு இன்டர்வியூ புதுசாக ஒரு வேலை உத்தியோகம் முயற்சி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக பங்குனி மாதத்தில் அதுக்கான வாய்ப்பு கைகூடி வரும் அதே மாதிரி உங்களுக்கு ரெண்டுக்கும் ஒம்பது கூடிய பாக்கியாதிபதி உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல மறைஞ்சிட்டாலும் ராசிக்கு நாலுக்குடிய குரு குரு பகவான் பார்வையில் இருக்கிறனால ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம் ஒரு வளர்ச்சி கண்டிப்பாக உண்டு அதே மாதிரி அதிர்ஷ்டம் அது சம்பந்தமான முயற்சியில் திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலம் வருமானம் ஆதாயம் ஏற்படும் அதே மாதிரியே உங்கள் ராசிக்கு மூணுக்கும் எட்டுக்கும் உடைய செவ்வாய் நாலாம் இடத்துல இருக்கார் மூணுங்கிறது முயற்சி நாலுங்கிறது சொத்து மூணுங்கிறது முயற்சி நாலுங்கிறது சொத்து ஸோ அதுக்கான முயற்சி எடுத்தால் குரு கூட சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால கண்டிப்பாக அதற்கான ஒரு முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக சொத்து அமையும் அதே மாதிரியே ஏற்கனவே வழக்கு பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு வழக்கு சொத்து சம்பந்தமான வழக்கு பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு வழக்கு நிவர்த்தி ஆகும் ஏற்கனவே ரொம்ப காலமாக வழக்கு இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு வழக்கு நிவர்த்தி ஆகும் அதே மாதிரியே டூ வீலர் இருசக்கர வாகனத்தில் பிரயாணம் செய்யக்கூடிய அன்பர்கள் இருசக்கர வாகனத்தில் பிரயாணம் செய்யக்கூடிய அன்பர்கள் பொறுமையாக போங்க அதே மாதிரியே மூணாம் அதிபதி எட்டாம் அதிபதியாகி நாளில் போய் உட்காந்துருக்காரு ஒரு டாக்குமெண்ட்டை வச்சு ஒரு மார்ட்டேஜ் லோன் வாங்க முயற்சி செஞ்சிங்கன்னா லோன் கண்டிப்பாக கிடைக்கும் 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 அதே மாதிரியே உங்களுக்கு அஞ்சு குடையவரே ஆறு குடையவர் அஞ்சாம் இடத்துல சனி பலமாகறாரு ஆகிறாரு அப்போ அஞ்சு ஆறு குழந்தைகளுடைய படிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் சனி போய் புதனை தொடர்றதுனால கவனம் செலுத்தணும் அதே மாதிரியே குலதெய்வம் கோயிலுக்கு ஒரு முறை போய்ட்டு வாங்க நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உங்கள் ஏரியாவிலேயோ உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயோ உங்கள் ஏரியாவிலையோ எங்கேயாவது கருப்பசாமி இருந்தால் வழிபடுங்க கண்டிப்பாக அதிர்ஷ்டம் உண்டு அதே மாதிரியே உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் சாய்பாபா கோவில் எங்கேயா இருந்தால் சாய்பாபாட்ட வேண்டுதல் பண்ணிட்டு போங்க கண்டிப்பாக ஒரு சொத்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குற வாங்குகிறோம் ஒரு லோனுக்காக ட்ரை பண்ணுறோம்னா உங்கள் ஏரியாவில் சாய்பாபா கோயில் இருந்தால் வழிபடுங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் அதே மாதிரியே உங்களுக்கு பன்னெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானை சனி ஆறாம் இடத்துல உங்களை அஞ்சாம் இடத்துலேருந்து உட்காந்து பார்க்குறாரு குழந்தைங்க யாராவது வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை உத்தியோகம் கிடைக்கும் அதே மாதிரியே உங்கள் ராசிக்கு நாலாம் அதிபதியே ஏழாம் அதிபதியாகி நாலாம் இடத்துல இருக்காரு உங்கள் மனைவி டீச்சிங் டீச்சிங் ப்ரொஃபஷனில் யார் இருந்தாலும் சரி வெளியூரில் இருக்காங்க அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்குமானா கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் அதே மாதிரியே உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தையும் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தையும் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தையும் குரு பகவானுடைய பார்வையில் இருக்கிறனால நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலம் விற்க முடியாத சொத்தை விற்கலாம் வழக்கு பிரச்சனை இந்த விடுதலை விடுதலையாகலாம் நல்ல அற்புதமான காலம் இந்த பங்குனி மாதத்தை பொறுத்தவரை நல்ல ஒரு ஏற்றமான காலம் மீண்டும் ஒரு ஆரோக்கியமான சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன்